பிரியமானவர்களே நாம் ஆண்டின் பொது காலம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகமும் இரண்டாவது வாசகமும் நமக்கு எடுத்து சொல்வது புறக்கணிக்கப்படுதல் இருக்கின்றது ஆனால் அந்த புறக்கணிப்பை அன்பால் நாம் வெல்ல வேண்டும் என்பதை பற்றி நமக்கு தள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது வகுப்பு ஆசிரியர் ஒரு முறை ஒரு மாணவனை எழுப்பி இவ்வாறாக கேட்கின்றார் தம்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு ஆர்வம் இருக்கின்றது அந்த ஆர்வத்தை நீ வெளிப்படுத்த விரும்புகின்றாய் அந்த நேரத்திலே அந்த விஷயத்திலிருந்து நீர் புறக்கணிக்கப்படுகின்றீர் என்பதைப் பற்றி நீ தெரிந்து கொண்டால் அந்த நேரத்திலே நீ என்ன செய்வாய் என்று கேட்கின்றார் அப்பொழுது அந்த மாணவன் சுலபமாக சொல்லுகின்றான் இதில் என்ன சார் இருக்கின்றது இதனால் நான் எதுவும் குறைபட போவதில்லை நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றான் அதே போன்று டாக்டர் ராபர்ட் ஜே ஸ்டம்பர்க் என்பவர் அன்பு என்ற தலைப்பிலே பல ஆய்வுகள் நிகழ்த்தி இருக்கின்றார் அதனாலே அவரை அன்பின் பேராசிரியர் என்று அழைப்பார்கள் அவரிடத்திலும் அதே கேள்வியானது எழுப்பப்பட்டது ஏதாவது ஒரு விஷயத்திலே நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் என்பது தெரிந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கின்றார்கள் புறக்கணிக்கப்படுகின்றேன் என்று எண்ணுபவர்களுக்கு தான் அது பிரச்சனையாக இருக்கும் ஆனால் யாரும் புறக்கணிக்கப்படுவதில்லை அவர்களாகவே புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று எண்ணிக்கொள்வதால் வருகின்ற பிரச்சனை தான் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே யாரும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக அதிலிருந்து படிப்படியாக நாம் மாறி அந்த விஷயத்தை அன்பால் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சொந்த ஊருக்கு அவர் செல்லுகின்றார் பல அற்புதங்களை அந்த ஊர் மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள் அவரும் அற்புதங்களை செய்கின்றார் ஆனால் சொந்த ஊரிலே அவர் புறக்கணிக்கப்படுகின்றார் அதையே அவரும் சொல்லுகின்றார் சொந்த ஊரில் இறைவாக்கினர் எவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதைப் பற்றியும் சொல்லுகின்றார் இருந்தாலும் அவர் அதிலே மூழ்கிவிடாமல் பல இடங்களுக்கு சென்று தொடர்ந்து தனது பணியை செய்து கொண்டு பல அற்புதங்களை செய்து கொண்டு புதுமைகளை செய்து கொண்டு என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒருமுறை நைஜீரியாவிலே உள்ள குருவானவர் ஒருவர் பாப் அரசரால் திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயராக தனது சொந்த நாட்டிற்கு திரும்பி வருகின்றார் வருகின்ற பொழுது மக்கள் அனைவரும் நமது சொந்த ஊரிலிருந்து ஒருவர் ஆயராக வருகின்றார் என்கின்ற மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கின்றார்கள் சிறப்பிக்கின்றார்கள் கொண்டாடுகின்றார்கள் சிறிது காலம் கழித்து அவரிடத்திலே இந்த பத்து கட்டளைகளில் ஒரு சிலவற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த ஆயர் மக்களிடத்திலே அந்த பத்து கட்டளைகளும் இறைவனால் கொடுக்கப்பட்டது அது ஒரு புனித தன்மை வாய்ந்தது அதையெல்லாம் மாற்றி அமைக்க முடியாது என்று சொல்லுகின்றார் இதனால் சீற்றம் கொண்ட அந்த மக்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை திரும்பி செல்ல வேண்டும் என்று அனுப்பிவிடுகிறார்கள் இதே நிகழ்வுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் நிகழ்ந்தது மக்கள் அனைவரும் சொந்த ஊரிலே முதன் முதலில் அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள் பிறகு அவரை அவர் செய்யக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பார்த்துவிட்டு அவரை ஊர் விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று புறக்கணிக்கின்றார்கள் ஆனால் அந்த ஆயரும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி தாங்கள் எடுத்துக்கொண்ட பணியிலே முழுமையாக நிலைத்து நின்று அந்த மக்களை அன்பால் வெற்றி கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இருந்தாலும் அவர் அதிலே மூழ்கி விடாமல் பல இடங்களுக்கு சென்று தொடர்ந்து தனது பணியை செய்து கொண்டிருந்தார் பல அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார் புதுமைகளை செய்து கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நான் புறக்கணிக்கப்பட்டேன் என்பதிலே நாம் மூழ்கிவிடக்கூடாது புறக்கணிக்கப்பட்டோம் என்பதற்காக பல நேரங்களிலே நாம் எதையும் முயற்சிப்பது கிடையாது நமது வாழ்க்கையிலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலிலே முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் மட்டுமே தான் அதில் இருக்கக்கூடிய பல வாய்ப்புகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே எந்த வாய்ப்பு மிக எளிமையானதாக சிறப்பானதாக இருக்கின்றதோ அதிலே நமது எண்ணத்தையும் நமது செயல்களையும் கொண்டு செல்ல முடியும் அதிலே வெற்றி பெற முடியும் அப்படி முயற்சித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் வெற்றிகள் பல அடைய முடியும் அன்புக்குரியவர்களே புனித பவுல் அடிகளார் இரண்டாவது வாசகத்தில் அதாவது ஒன்று குருந்தியர் பதிமூணாவது அதிகாரத்திலே அன்பை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார் இதை அடிப்படையாக வைத்து அன்பை பற்றி ஒரு பாடலும் இருக்கின்றது அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு ஆயிரம் இருந்தும் அன்பில் எதுவுமே ஒன்றுமில்லை இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை என்ற பாடல் வரிகள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது அன்புதான் நமது வாழ்க்கையின் அச்சாரமாகவும் அடிப்படை பண்பாகவும் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது அதே பாடலிலே சொல்லுகின்றது ஆன்றோரை போல் நாம் இருந்தாலும் சான்றோரை போல் நாம் வாழ்ந்திருந்தாலும் பல அறிவுத் திறன்களை நாம் கொண்டிருந்தாலும் இந்த அன்பு இல்லையில் எதுவு எதுவுமே பயனில்லை என்று சொல்லப்படுகின்றது அன்புக்குரியவர்களே அன்புதான் அடிப்படையாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் அவரை சொந்த ஊர் மக்களும் அவரை சொந்த ஊரில் இருந்த மக்கள் புறக்கணித்தார்கள் மற்ற இடங்களில் இருந்த மக்களும் புறக்கணித்திருக்கிறார்கள் ஏன் அவரை சிலுவையில் அறையும் அளவுக்கு கூட மக்கள் புறக்கணித்தார்கள் ஆனால் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் தந்தையே என்று அன்பாலும் இரக்கத்தாலும் மன்னிப்பாலும் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகின்றார் ஏனென்றால் அந்த அன்பு என்கின்ற ஒரு அடிப்படை பண்பு அவரிடத்திலே இருந்ததுனாலே இதனுடைய தொடக்கம் எதிலே நாம் பார்க்க வேண்டும் என்றால் காலம் நிறைவேற்ற பொழுது தந்தையாம் கடவுள் மக்கள் மீது கொண்ட அன்பினாலே தனது ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் என்பதையும் நாம் நற்செய்திலே வாசிக்கின்றோம் ஆகவே அன்பிலே துவங்குகின்ற ஒரு விஷயம் அன்பிலே நிறைவடைகின்றது என்பதை நாம் நிறைவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புனித பவுல் அடிகளாருடைய வரிகள் அன்பு பொறுமையுள்ளது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது மாறாக அது உண்மையில் மகிழும் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் ஏசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கின்றார் நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று யார் யாரெல்லாம் இயேசுவின் அன்பில் இணைந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடும் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் போலும் இருப்பார்கள் என்று ஆகவே இந்த அன்போடு நாம் செயல்படுகின்ற பொழுது யாரையும் நாம் புறக்கணிக்க மாட்டோம் புறம் தள்ள மாட்டோம் மாறாக அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணாதிசயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருப்போம் எவ்வாறு இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டாரோ அனைவருக்கும் பல நற்செயல்களை செய்தாரோ அதே போன்று நாமும் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு நல்ல செயல்களை செய்வதற்கு உறுதுணையாக தூய ஆவியானவர் வழியாக நமக்கு துணை இருப்பார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே நமது வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிக பெரிய தப்பானது மற்ற மனிதர்களுடைய பின்புலத்தை பார்த்து செயல்படுவது அவர்களுடைய இடங்களை பார்த்து செயல்படுவது அவர்களுடைய குணாதிசயங்களை பார்த்து செயல்படுவது என்றெல்லாம் பல நேரங்களிலே நம் உடன் இருப்பவர்களையும் நமது மனித இனத்தையும் நாம் புறம் தள்ளி கொண்டு இருக்கின்றோம் புறக்கணித்து கொண்டு இருக்கின்றோம் அதிலிருந்து நாம் வெளிப்பட்டு வாழ வேண்டுமென்றால் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அன்பை முழுமையாக நாம் சுவைக்க வேண்டும் அதே அன்பை முழுமையாக பிறரிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதன் வழியாக நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய உண்மையின் மக்களாகவும் ஒளியின் மக்களாகவும் அன்பின் மக்களாகவும் நாம் இருப்போம் இதற்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாம் கேட்டு ஜெபிப்போம் ஆமீன்